hara hara Shankara jaya jaya Shankara hara hara Shankara jaya jaya Shankara ராமர் காட்டில் இருக்கும் பொழுது ஒரு ஆற்றங்கரையில் அதுவரை பார்த்திராத துறவி ஒருவரை பார்த்தார். ஆச்சார சீலராக காட்சி தந்தார் அவர். ஆற்றில் மூழ்கி தனது அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பிறகு ஜபம் செய்ய தொடங்கினார். துறவி சிறிது நேரத்தில் ஹோமம் செய்வதற்கான சமைத்துக்களை எடுத்துக்கொண்டு அமர்ந்தார். சரி, இவர் வேள்விதான் ஏதோ ஆரம்பிக்கப் போகிறார் என்று எண்ணி ஓரிடத்தில் அமர்ந்து அவர் செய்வதை கவனித்தார் ராமபிரான். துறவியோ கையில் வைத்திருந்த துணி மூட்டையிலிருந்து கோதுமை மாவு எடுத்து பாத்திரத்தில் இட்டு பிசைந்து சமைத்துகளில் தீ மூட்டி 6 ரொட்டிகளை சுட்டார். 2 தேனும் 2 நெய்யும் மீதி 2 ஊறுகாயும் தடவி வைத்தார். பிறகு மீண்டும் ஜபம் செய்தார். சிறிது நேரம் சென்றது. கண் திறந்த துறவி ரொட்டிகளை எடுத்து வைத்து சாப்பிட அமர்ந்தார். அந்த நேரம் பசியால் வாடிய பெரியவர் ஒருவர் அவ்வழியே வந்தார். பார்க்க பரிதாபமாக இருக்கவே துறவி அவரை அழைத்து ஊறுகாய் தடவிய ரொட்டிகளை கொடுத்து உண்ண சொன்னார். மீண்டும் கண்மூடி தியானத்தில் அமர்ந்தார். திரும்பவும் கண் விழித்து எழுந்து தேன் தடவிய 2 ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு சாப்பிட அமர்ந்தார். அந்த நேரம் வாடிய நிலையில் ஒரு சிறுமி அவ்வழியே வந்தாள். அவளை பார்த்து இறக்கப்பட்ட துறவி அந்த ரொட்டியை அவளுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னார். பிறகு மீதி இருந்த நெய் தடவிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றார். ரொட்டிகளை சிறிது சிறிதாக பிய்த்து மீன்களுக்கு போட்டார். பிறகு திரும்பி வந்து சமைத்திகளை எரித்த சாம்பலை எடுத்து பாத்திரத்தில் வைத்து ஆற்று நீரை அதில் சேர்த்து சாம்பலை கரைத்து குடித்துவிட்டு அமர்ந்தார். துறவியின் இந்த செய்கை ராமபிரானுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. நேரே துறவியிடம் சென்று அவர் செய்கைக்கான காரணத்தை கேட்டார். துறவி சொன்னார், ஸ்நானம் செய்து முடித்து ஜபத்தில் அமர்ந்தேன். அப்போது பையில் இருந்த மாவுதான் நினைவுக்கு வந்தது. அந்த மாவினை ரொட்டி சுட்டு தேனும் நெய்யும் கலந்து சாப்பிட வேண்டும் என்று மனது ஆசைப்பட்டது. அந்த மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரொட்டி சுட்டீர்கள் சரி, ஆனால் நீங்கள் ஏன் அவற்றை உண்ணவில்லை என்று கேட்டார் ராமபிரான். துறவி என்பவன் புலன்களை அடக்க வேண்டும். எவ்வளவோ முயற்சி செய்து அடக்கினேன், ஆனால் மனது மட்டும் அவ்வப்போது அடம் பிடிக்கிறது. அதன் போக்கில் விட்டு பிறகுதான் விட்டு பிடித்து அதற்கு தண்டனை தர வேண்டும். சாம்பலாக போகும் இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு என்ன மாய்ப்படுத்துகின்றது இந்த மனது. அதனால் இந்த சாம்பல் தான் இன்று ஆகாரம் என்று மனதுக்கு கட்டளை இட்டுவிட்டு அதையே சாப்பிட்டேன். இதுதான் அடங்க மறுக்கும் மனதுக்கு அடியேன் அளிக்கும் தண்டனை என்றார் மெதுவாக. இன்றைய நாள் இனியதாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக அமைதியாக அமைய வாழ்த்துக்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.